குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கும் வருக வருக நான் வரவேற்கிறேன். ருத்ருதாண்டவம் படம், இந்த படம் வந்து பிள்ளையார் சுழி போட்டதுலேருந்து மோகன் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த படம் வந்து இப்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் இந்த படத்தை வந்து கெடுக்க பார்த்தாங்க, எப்படிலாம் தடுக்க பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு 100 ருத்ரதாண்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ திரௌபதி வந்து ஏன் வெற்றி பெற்றுச்சு, இப்போ மீடியாக்கள் வந்து திரௌபதியை பெருசாக பற்றி எழுதுறனாலும் மக்கள் மத்தியில் வந்து திரௌபதி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அது காரணம் என்னென்னா உண்மையாகவே வந்து ட்ரெய்லர்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாகவும் பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு. அப்போ இருக்கும்போது இந்த படத்தை எல்லாருமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன பேசினாங்கன்னா இது ஒரு ஜாதிவெறி படம், மோகன் வந்து ஜாதிவெறியோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு, இது வந்து ஜாதிவெறி பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த படத்தை பிடிக்குன்னாங்க. அப்புறம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றோன்னே அந்த பேச்சு அப்படியே அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது மோகன் என்னடா படம் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் மோகன் தமிழ் சினிமாவில் இருப்பாரா, இல்லை இதுக்கப்புறம் மோகன் திரும்ப நடிப்பாரா, மோகன் இயக்குவாரா, இல்லை மோகன் படத்தில் யாருன்னு நடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய ஆவலோடு இருக்கும்போது தான் அந்த ருத்ரதாண்டவம் ஆரம்பிச்சுது. ருத்ரதாண்டவம் ஆரம்பித்தவொடனே ஃபஸ்ட்டு ஹீரோ யார் அப்படின்னு இருக்கும்போது ரிச்சர்ட் சார் தான்ன்றது ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா, திரௌபதி வெற்றியானதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகர் வந்து மோகனை கூப்பிட்டு கதை கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்றப்போ. அப்போ மோகன் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைங்க சார் நான் வந்து திரௌபதி அப்பயே வந்து ரிச்சர்ட் சாருக்கு தான் அடுத்த படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக அவருக்கு முடிச்சுட்டு வேணால் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன்னாரு. அது ஏன் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நன்றியோடு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சில பேர் மாறுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடத்துக்கு போவாங்க. அந்த விஷயத்தில் நன்றியோடு அவர் ரிச்சர்ட் சாருக்கு பண்ணுறன்றப்போ அந்த ஹீரோவே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமாவில் பார்க்குறது இந்த பெரிய விஷயம், நீங்கள் முதல்ல ரிச்சர்ட் சார் கூட பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ருத்ரதாண்டவம் படம் எல்லாம் கமிட் ஆகின்னு இருக்கும்போது நடிகர் நடிகைகள்லாம் தேர்வு பண்ணுறதுக்காக நிறைய ஹீரோயின்ட்லாம் பேசினோம். பேசினப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த சின்ன படத்தில் எப்படி சார் நாங்கள் நடிக்கிறது, நாங்கள்லாம் பெரிய ஹீரோவுக்கு தான் நடிப்போம் அப்படின்லாம் சொன்னபோது எனக்கு ஒன்றுமே புரியல. படம் ஒன்று தானே, அதில் என்ன சின்ன படம் பெரிய படம். இப்போ திரௌபதி மாதிரி ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு மோகன், அடுத்த படத்தில் நடிக்கிறது அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் அப்படின்றப்போ ரொம்ப சங்கடமாச்சு. இந்த படத்தை யார் யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, ஏன்னா மோகனே போய் நிறைய பேர் கதையும் சொல்லியிருக்காரு, நானும் கூட போயிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட ட்ரெய்லர் வெற்றியும் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் கொண்டாடுவாங்களா அந்த வெற்றியும் நான் சமர்ப்பிக்கிறேன். பிரைஸ்லா ஃபஸ்ட்டு என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, அப்புறம் ருத்ரதாண்டவம், இந்த 3 படத்துக்கும் டைரக்டர் மோகன் எங்களுடைய நண்பர், என்னை தொடர்ந்து பயணிக்க அவரோட சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ருத்ரதாண்டவம் இந்த படம் வந்து என்னுடைய இப்போ வளர்ந்து வர இந்த கேரியரில் முக்கியமான ஒரு படம். இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணமாக முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, இது வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து ஒரு எதிரான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மத மாற்றத்துக்கு எதிரான படம்னு. நான் ஒரு கிறிஸ்தவம் தான், இந்த படத்தில் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்கேன், தெரியும். ஜேஸ்கே சார் சொன்ன மாதிரி படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ட்ரைலர் பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க எல்லோரும். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து மத மாற்றத்துக்கு எதிரான படம் இல்லை. யாரும் மதம் மாறக்கூடாது, யாரும் எந்த மதத்தில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லலை டேரக்டர். இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும் பொழுது அங்கே சாதி பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு சட்டம் இருக்குன்றத உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அது புரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட கிறிஸ்தவங்களை யாரும் எங்கேயுமே குறை சொன்னது கிடையாது. இந்த படம் பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்க வந்து மோகனை பாராட்டத்தையும் செய்வாங்க, அது உறுதி. ஸோ இந்த படத்தில் நான் இசையப்பாளராக இருந்து இந்த ஒரு நல்ல இசையை கொடுத்துருக்கேன், இதை கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூடி இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர் சகோதரர்கள், மேலும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட்டை சேர்ந்த நண்பர்களே, இந்த இடத்தை கொடுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிய அன்பு சகோதரர் மோகன் அவர்களுடைய பெயரால் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ரதாண்டவம் படத்திற்கு, அதில் இந்த ஹீரோ ரிச்சர்டு, அப்புறம் ஹீரோயினா
गुप्ता दर्शा गुप्ता इसई वह जीवन अब गौतम तं रामया मोदे नान वाणा सुनेतव पे वी के सीतप वी के अवड़ ना अल नीचर अूल्स पातकटी अब पाता पत् वर्ष पाता वे वोकलान ऋत्रदाण रोम अभुत और टाइटल ऐसा वे मारे प्लान पड़े तिरपी ऋत्रदाण वे वे ईडियाल पड़िटा अंत नवर ऋत्रदाण अब सहोद जे एस के गोपि वोसा अपरम पता इन इवर अमदा वह वर् जे एस के गोपिन पता अपर पता निकार मुख्य कष अच्छी यार वे निकल ना अड़ी अब यार वाला निकल ऐसा कुछ ऊरी विषय अवलोदा वन टू तरीजापोम नड़चल अदार जे एस के गोपि नीत ना कोर्ट सीन और भयमेंटक सर्वसाधारण पेसर येलो लेने पीदव ईसिया ताँडी पदल कैमरा इप्ली पार अभी पार अट कट कट नड़चार ना उमे नैचे रे मूक आईडम पता रोम ना विषय से अंड अफ्स मोहन परपे रोम पिछड़ी इोहन इत पड़ते पर पड़म सड़ एल सचर तं रामया तं रामया अमिया से पड़े नहीं पाती निश्चय तरीम रिलीसाचना इत टाक द टन एपड़ी कर्णन वो धनुष सर नीचद पर इत वो रिच सर नीचे अं मड वो पड़े ऐसा कुछ जाद पी कदा पदवान कार्य कद आना ना रोम पाराटे ऐसा ना वण सब तेवर और अंबेडकर मुख्यमंत्री सासन सटतेवर और जादिकल सासन सट पड़ने पत्रिकाल अवकल अणकते द्रौपदी की एंवुक्त आदरव को पत्रिकाले अल्व इत पड़क मदरव वेंटिक्रेन वायपली नोहन नंरीक अवर नंरी पत्रिकर नमडल अमरवेल्म वनकम ना तिरपाची फिल्म के अपरम इधर री एंट्री फिल्म सो ना कुछ बॉक्सिंग अभी स्पोर्ट्स पकं पे सो और री एंट्री को मोहन सारे नंबर इत पड़ो ट्रेलर पार्कबोद नमुक पड़ा एव्लो डेप्ता सब विषय पता मुड़े नो सपोर्ट पड़ेंगे सोसाइटी की और ना मेसेज को फिल्म थैंक यू सो मच थैंक्स फॉर दिस ऑपर्चुनिटी अनेवर वनकम कुक वित् कोमाल दर्शा गुप्ता नावे कुक वित् कोमाली विजय टीवी अभी रोम नाल कन पड़े निको अद मेकअपे और ग्राम सब्जेक्ट निकन रोम कन सो नावे वैसे मोहनजी सर सो फर्स्ट मूविये वो क्रू कूड़ आटल नीचर ना मटा वो डेब्यू मूवी सो इवे क्रूवल निक रोम रोम फील पड़े सो इत आपर्चुनिटी को मोहन जी सा ना नंबरें रोल वो ग्राम ना बोलडा स्ट्रांगा मारे और कैरेक्टर अद फर्स्ट ऑडिशन पड़े डायरेक्टर सर वो इंगे सुन और वार्ता
ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்பே எல்லாம் அப்படியே வாங்க அப்படின் தான் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் நான் போனேன். ஸோ படம் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். படம் சூப்பராக வந்திருக்கு, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பத்திரிகைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேடையில் இருக்க என்னோடய க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கங்கள். அண்டு முக்கியமாக அப்பா டத்தோ ராதரவி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். முதல்ல நான் அவரை பற்றியே பேசிக்கிறேன். ரெண்டு மூணு குற்றச்சாட்டு வச்சுட்டார் என் மேலே. தயாரிப்பாளர் மோகன் அப்படின்னு நாலு தடவை சொன்னார். எனக்கு கொஞ்சம் கேட்கவே கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த படம். அதாவது திரௌபதி ரிலீஸ் பண்ண சமஞ்சி சிவா அவர் தான் இந்த படத்தோட இன்வெஸ்டர். அவருக்கு வந்து தயாரிப்பாளராக மாறுறதுலேருந்து விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் திரௌபதி என்னோட பேனரில் தான் வந்தது. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணதில் ஏதாவது ஒரு பேரில் தான் சென்சார் வாங்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். அது அதனால் நான் என் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சேன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன். எங்கள் அப்பா இனிஷியலையும் சேர்த்து ஜி குணசேகரன், அது வந்து அப்பா பேர். ஸோ அதே பேர்லேயே இது பண்ணி கொடுத்துருங்க சென்டிமெண்ட்டாக சொன்னதில் நான் இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் பேசி ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி சென்சார் வாங்கி கொடுத்தேன். நானுமே ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது திரௌபதியோட சக்ஸஸ்க்கு அப்புறம். ஏன்னா திரௌபதி வந்து ஒரு 43-45 lakhs எக்ஸாக்டாக தான் இந்த படம் உருவான பட்ஜெட். அந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து அதை விட வந்து ஒரு 20-23 times இருக்கும் அது எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்ததால் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய நடிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க, ரொம்ப முன்னணியாக இருக்க ஒரு ரெண்டு பேர் கூட என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாங்க பெரிய சம்பளத்தில். எனக்கு நான் பழையவனார்பட்ட பண்ணுறப்போ இதே மேடை இதே பிரசாத் லாப்லேருந்து தான் நான் ஆடியோ லான்ச் பண்ணேன். அப்பவும் நான் இதை தான் சொன்னேன், எனக்கு வந்து பெரிய நடிகர் கூட நடிக்கிறத விட எனக்கு என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் படமாக பண்ணுறதுல தான் ரொம்ப ஆசை விருப்பம் அப்படின்னு. திரௌபதியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்து அதை படமாக பண்ணியிருந்தேன். ருத்ர தாண்டவம் அப்படி தான். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, நாலஞ்சு ஃப்ரெண்டு இருக்காங்க, அதில் ஒரு முக்கியமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு பாதிரியாராக இருக்கார். அவர் வந்து என்கிட்ட திரௌபதி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண உனக்கு கட்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள் புரிய வந்தது. ஓ, கிறிஸ்டியானிட்டிலையும் இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து இப்படியாப்பட்ட தப்புலாம் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அதை ட்ரான்ஸ்னு ஒரு படம் மலையாளமில் வந்துருந்தது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. இதை வந்து படமாக எடுத்தால் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அண்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதில் அண்டு கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து படமாக பண்ணால் ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்து மதத்தை நான் அழிச்சிருவேன், இந்து மதத்தை வந்து வேறு அறுத்துருவேன், இந்து மதத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மேடை கிடைக்குதுன்றதெல்லாம் ஏறி பேசிட்டு அவங்க வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குதுன்றது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் நீங்கள்லாம் டெய்லி இஎம்ஐக்காக வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க நிம்மதியாக. உங்களுக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இருந்து நம்ம கூடவே இருந்து இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது அந்த பாதிரியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் எனக்கு இதை சொல்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரூ கிறிஸ்டின்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அவங்க இந்துவாகவும் இல்லாமல் கிறிஸ்டினாகவும் இல்லாமல் எங்களை வந்து தொண்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, இதை எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது தெரிலனாரு. இதுதான் என்னோடய அடுத்த படம்னு முடிவு பண்ணி ருத்ரதாண்டவம் டைட்டில் வச்சு இறங்கிட்டேன். இதுதான் இந்த படம் உருவான விதம். அண்டு ரிச்சர்ட் சாருக்கு நான் மறுபடியும் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து திரௌபதி படம் எனக்கு சம்பளம் இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தார். ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவருக்கான சக்ஸஸ் கிடைக்கலனாலும் ஒரு நாலு மொழியில் மாற்றி மாற்றி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சு இந்த ஒருத்தரை கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு படம் பண்ணோம், ரெண்டு கெட்டப்பில் நடிக்கணும், 8 months நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சேன். அவர் என்னை நம்பி 8 months இல்லை 1 வருஷம் என் கூட இருந்தார். அவர் 1 ரூபா சம்பளம் வாங்காமல் அந்த 8 months என் கூட இருந்து அவரோட வெஹிக்கிள் தான் படத்தில் யூஸ் பண்ணேன். எனக்கு அப்போ கார்லாம் இல்லை. ஸோ நான் படத்தில் க்ரூவை கூப்பிட்டு போகிறதுக்குமே கேமராவை கொண்டு போகிறதுக்குமே அவரோட 2 கார் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ தூரம் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டரை நம்பி ஒரு கண்டென்ட்டை நம்பி கூட ட்ராவல் பண்ணார்னா நமக்கு அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்ல. அந்த நன்றி கடன் தான் ருத்ர தாண்டவம். அதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பாண்டிங் அதிகம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபேமிலியாக. நான் ரிச்சர்ட் சார் கூட தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படம் எது படம் பண்ணாலே முதல் ரிச்சர்ட் தான் என் கண்மணி நினைப்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவர். ஏன்னா 38-39 days ஒரு படத்தை பிளான் பண்ணி முடிக்க முடியுதுன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காலையில் 7 மணிக்குனா 7:05 கரெக்டாக மேக்கப்போடு வந்து நிற்பார். ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் ஷூட்டிங் விட்டு கிளம்பி போயிடுவார்.
நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சிருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு வரும். இவ்வளோ நாள் அவரை கொண்டாடாத சினிமா நிச்சயமாக அதுக்கப்புறம் அவரை கொண்டாடும்னு நம்புகிறேன். வணக்கம் சார். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது சார். சிதம்பரத்தில் நடக்கிறதுனா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குது, அதில் நடக்கிற பிரச்சனை கூட படம் எடுக்கலாம். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கிற ஒரு படம் சார் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த ஏஜில் இருக்க ஒருத்தர் ஹீரோவாக நடிக்க போகிற படம் அது. அதான் நான் சொன்னால நீங்கள் அப்படி தான் வருவீங்கன்னு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட் ரோவில் தான் சார் உட்கார வச்சுருக்கோம், அவரே போய் உட்காந்துட்டார். ஏன்பா பின் ரோல் போகணும்? சார் படத்தோட ஹீரோ பேர் வந்து ருத்ர பிரபாகரன். படத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் தான் படத்துக்கு வந்து டைட்டிலில் வச்சுருந்தேன். முதல்ல சூரசம்ஹாரம் டைட்டில் தான் ட்ரை பண்ணேன், சூரசம்ஹாரம் டைட்டில் வந்து கிடைக்கல, அதனால் ருத்ர தாண்டவம்னு வச்சுருக்கேன். சார் நீங்கள் எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி சார், பொதுவாக இந்து மதத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேனே, எல்லாருக்குமே பொருந்தும் அது. ஹீரோக்கும் வில்லன் பேர் வாதாபி சார், ஹீரோ பேர் ருத்ரன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார் நடக்குதுல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு போர், ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி நடக்குதுல்ல, அதில் அதுதான் ஹீரோ பண்ணுற தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம், அவ்வளோதான். அது படத்தில் தான் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லலாம், அதில் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா. மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதமாக இருந்து கிறிஸ்தவனாக இருந்து இந்த படத்துக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது மியூசிக் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா படம் முழுசாக நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். எந்த இடத்துலையும் வந்து டைரக்டர் வந்து கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எதுவும் சொல்லவே இல்லை. படத்துடைய கதையை தழுவி அந்த காட்சி வரும், அந்த காட்சி அமைப்பு ஏற்ற மாதிரியான சூழல் தான் அது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ட்ரெய்லரில் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் அது என்ன வேணாலும் தோணிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை யூகிச்சிருக்கலாம். ஆனால் இது கிறிஸ்தவத்துக்கு எதிரான படமே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் பார்ப்பீங்க படத்து, தப்பே இல்லை. பைபிளோட வாசகங்களோ பைபிளோட கொட்டேஷன்ஸ் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, மியூசிக்கோவோ இல்லைன்னா வசனங்களாவோ? இல்லை சார், இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தலை. இல்லை நான் வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் அது என்னோடய ப்ரொஃபைல்காக தான் பண்ணுறேன். மக்கள் பார்க்குறாங்க ஒரு ஒரு படமாக ஒரு படம்னு பண்ணுறேன்னா அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாவோ இல்லை வந்து ஒரு மெயினாக நான் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், கிளாமர் வந்து படத்தில் பண்ண மாட்டேன். சாரி புரியலைங்க. குக் வித் கோமாளி வந்து அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது வந்து நம்ம ஆன் ஸ்பாட்டில் ஒரு நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு கேமாக இருக்கும், நம்ம சொல்கிற இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும், நம்மளோட ஓன் விஷ், நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளை ரியாலிட்டியாக நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் வந்து குக் வித் கோமாளியில். பட் மூவின்னு பார்க்கும்போது அவங்க என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து தம்பி ரம்யா சார் கூட காம்பினேஷன் வந்துச்சு, வரும்போது அவர் எல்லாமே ஒன் டேக் இல்லைங்களா அவருங்க, அதனாலேயே நான் வந்து நம்மளும் ஒன் டேக்கில் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்தெல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து புதுசாக நீங்கள் ஆளுங்களை பார்க்குறதுனால புதுசாக ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ மோகன் தப்படுத்தக்கூடாது, இந்த படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் போடுறதா என்ன சரி, அவருக்கு பதில் இன்னொரு ஆள் ரெடி, இந்த சட்டைக்கும் கோட்டுக்கும் ஆள் ரெடியான்றதான் சார் கதை. நடிப்புக்கான்றது யாருமே பார்க்குறது இல்லை பொதுவாக. ஆனால் என்னென்னா புதுசாக வரும்போது சீனியருக்கு ஏன் கொடுக்கணும்னா அதில் வாய்ப்பு வந்தால் தானே கொடுப்பாங்க. இப்போ அவர் சொன்னார்,
நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் ஹீரோ பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வாய்ப்பு வரணும்ல, இப்போ வாய்ப்பு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. எதுக்காக சொன்னேன்னா, இது விளம்பரத்துக்காகன்னு சிலதை சொல்கிறாங்க, விச் ஐ கேனாட் அக்செப்ட். என்னால் அக்செப்ட் பண்ண, நான் பக்கத்தில் உட்கார வச்சு தான் சொல்கிறேன், ஐ கேனாட் அக்செப்ட். திறமைக்கு மரியாதை தரணும். நீங்கள் ஒருத்தவங்க என்னை பார்த்து கேட்டாங்கன்னு சொன்னல சார், நீங்கள் நான் ராதாரவி, ஓ நீங்கள் தான் ராதாரவியா சார் சொல்கிறாங்கல்ல, அதை பப்ளிசிட்டி பண்ணியிருந்தோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் நடிக்கிற படம் ஏதோ மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது என்ன திட்டம் வந்துட்டோம், வாழ்த்துறோம் வாழ்த்துறோம், அது வேறு விஷயம், எங்கேயுமே பேசிக்கிட்டே இருப்பேன் நான். நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். என்னை எப்போ வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு காரில் போகும்போது பேர் ஆதார வீடான்னு சொல்கிற வரைக்கும் நடிப்பேன். இவர் சினிமாவில் நடிகிறார் சொன்னான் பாருங்கள், அன்னையோட சினிமா விட்டு போயிடுவேன் நான். ஓகே, தேங்க்யூ.